வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. ஸோ மிஷன் ஐ எம் பாசிபிள் வாயிலாக குரூப் ஒர்க்கு தொடர்ச்சியாக வந்து கண்டென்ட் பார்த்துட்டே இருக்கோம். குவாலிட்டி ஒரு நெடிய வகுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உமன் எம்பவர்மெண்ட் சொல்லக்கூடிய பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுதான் நமக்கான ஸ்கெடியூல். இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஜுடிஷியரி இன் இந்தியா, இந்தியாவினுடைய நீதித்துறை அமைப்பு வரையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்ப வந்து உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். சோ அப்ப பெண்கள் வந்து அடிமைகளா இருந்தாங்களான்னு கேட்டா, அடிமைகள் ஆக்கப்பட்டார்கள், பிறகு அவங்களுக்கு சட்டப்பூர்வமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கறோம், ஓகேங்களா. சோ இதுதான். சோ இதுல நீங்க வந்து பார்க்கும் பொழுது என்னென்ன விதமான அதிகாரங்கள் வந்து நம்ம உமனுக்கு வந்து கொடுக்கறோம் அப்படின்னா, சோ அரசியல் அதிகாரம், பொருளாதார அதிகாரம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம், ஓகேங்களா. சோ அதுக்கு கான்ஸ்டியூஷன் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது, என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து அரசாங்கம் வந்து கொண்டுட்டு வருது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ பண்டைய காலத்துல வந்து பெண்கள் சர்வ சுதந்திரமா வந்து இருந்தாங்க. சோ நீங்க எந்த நாகரிகம் நீங்க எடுத்து பார்த்திருந்தாலுமே சரி, பெண்கள் தான் வந்து அந்த நாகரிகத்துடைய தலைவர்களாகவே வந்து இருந்தாங்க. ஒரு குடும்பத்துடைய அந்த அமைப்புடைய தலைமை பண்பே வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் கிட்ட தான் வந்து இருந்து முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து யார் எடுத்தாங்கன்னா, பெண்கள் தான் வந்து எடுத்தாங்க. சோ காலப்போக்கில் பெண்களுடைய தாய்மை பண்பை வந்து போற்றக்கூடிய வகையில பெண்களை வந்து ஒரு தெய்வமாவே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே வந்து பெண்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுளா வந்து வழிபட்டாங்க, தாய் தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அதே இடத்துல வந்து வேதகால நாகரிகம் வந்து உருவாச்சு, ஆரியர்களுடைய படையெடுப்பு. அந்த வேத காலத்தை வந்து முன்வேத காலம், பின்வேத காலம் சொல்லிட்டு இரண்டா வந்து நம்ம வந்து பிரிச்சோம். இப்ப அந்த முன்வேத காலம், ரிக்வேத காலம், அந்த ரிக்வேத காலத்துல பெண்களுடைய நிலை வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததான்னு கேட்டா, ஏ சிறப்பாக தான் வந்து இருந்தது. ஆனா பின்வேத காலத்துல எல்லாமே வந்து நிலைமை தலைக்கீழா வந்து மாறிடுச்சு. எதிர் சாம அதர்வரான்னு சொல்லக்கூடிய இந்த வேதங்கள்லாம் உருவான காலம் தான் வந்து பின்வேத காலம். பின்வேத காலம்ன்றது கங்கையாற்று சமவெளியில உருவான ஒரு நாகரிகம். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கான கல்வி உரிமை வந்து பறிக்கப்பட்டது. சின்ன வயசுலயே வந்து மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய இந்த குழந்தை திருமண முறையை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல் முதல்ல வந்து ஊக்குவித்தாங்க. சதின்னு சொல்லக்கூடிய இந்த உடன்கட்டை ஏறுதல், இது எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. எப்ப அப்படின்னா, இந்த பின்வேத காலத்துல. இப்ப கல்வி உரிமை வந்து பறிச்சாச்சு. சோ சதின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் மற்றும் குழந்தை திருமணம், இது எல்லாமே வந்து இந்தியாவில இந்த பின்வேத காலத்துலதான் வந்து என்ன ஆகுதுன்னா ஆர்ஜின் ஆகுது. அந்த பின்வேத காலத்துல இருக்கக்கூடிய இந்த நடைமுறைகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலும் வந்து அது தொடருது, ஓகேங்களா. சே எக்ஸாம்பிள், குப்தர்களுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கான நிலைகள் வந்து கொஞ்சம் அடிமை முறையாவே தான் இருந்ததுன்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் மத்திய காலம் அல்லது இடைக்காலம், இந்த இடைக்காலத்துல பெண்களுடைய நிலைன்றது இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மோசமாயிட்டே இருந்தது, ஓகேங்களா. இதுல முக்கியமா வந்து பாக்குறோம் அப்படின்னா, சதி அதாவது ஜவஹர் முறைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஜவஹர் முறைன்றது என்ன அப்படின்னா, அந்நிய நாட்டு படையெடுப்பின் போது தங்களுடைய மானம் வந்து பாதிக்க கூடாதுன்றதுக்காக பெண்கள் வந்து விழுந்து வந்து இறந்துருவாங்க நெருப்புல, ஓகேங்களா. சோ அதே நேரத்துல சதின்றது என்ன அப்படின்னா, கணவன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகுமோ அந்த ஐயப்பாடுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மனைவிமாரும் அதே எரியக்கூடிய சதையில் விழுந்து இறப்பார்கள். சோ இந்த முறைக்கு பேர் தான் வந்து சதி, ஓகேங்களா. சதி, இந்த குழந்தை திருமணம், குழந்தை திருமணம் ரொம்ப சிறிய வயதிலேயே வந்து திருமணம் வந்து பண்ணி வைக்கிறது, பெண் சிசு கொலை, ஓகேங்களா. பெண் குழந்தை வந்து பிறந்தாலே அந்த குழந்தைய வந்து கொலை பண்றது, அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா பெண் சிசு கொலை, ஓகேங்களா. சோ இதையும் தாண்டி பெண்களை வந்து அடிமைகளா வந்து மாத்தக்கூடிய அடிமைத்தனம், சோ கோயில்கள்ல இருக்கக்கூடிய இந்த தேவதாசு முறை, இது எல்லாமே வந்து இடைக்காலத்துலதான் அதிக அளவுல வந்து உருவாச்சுன்றத நம்ம வந்து பாக்குறோம், ஓகேங்களா. இந்த இடைக்கால இந்தியாவில இந்த சதின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருக்கு இல்லையா, சோ இந்த ஜவஹர் முறைய ஒழிக்க வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பெருசா வந்து ட்ரை பண்ணாங்க. அதுல முதலாவது ஆள் யாரு அப்படின்னா அக்பர், ஓகேங்களா. சோ அக்பர், அடுத்தது பாத்தீங்கன்னா அவுரங்கசீப், இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா சதியை வந்து ஒழிச்சாங்க. சோ அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த ஆட்சி காலத்துல, இடைக்காலம் எடுத்தாலே வந்து டெல்லி சுல்தானியர்கள், முகலாயர்கள், இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காலம் தான். இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த இரண்டு நபர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சதியை வந்து ஒழிக்க ட்ரை பண்ணதா வந்து வரலாறு வந்து சொல்லுது. அப்ப ஜவஹர் முறைன்றது முழுக்க முழுக்க அந்நியர்களால் தங்களுடைய மானம் வந்து பறிபொழுமோன்ற ஒரு ஐயத்தால் பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சதையில வந்து எரியறாங்க, எரியற சதையில வந்து விழுந்து எரியறாங்க. இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், ஜவஹர் முறை அப்படின்றத சொல்றோம். அப்ப எப்ப இந்த பெண்களுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறுது அப்படின்னா, இந்த மாடர்ன் பீரியட்ல வந்து மாறுது, ஓகேங்களா. சோ ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வந்து வராங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரேட் பண்றாங்க, ட்ரேடையும் தாண்டி இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறாங்க.
அப்ப இந்தியாவில வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்து நடக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சமுதாய அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வு வந்து என்ன குறைக்கணும், அதுல வந்து பெரிய பங்கு வந்து என்ன ஆங்கிலேயர்களுக்கு இருக்கு. அவங்க பொருளாதார ரீதியா இந்திய நாட்டை வந்து சுரண்டாலும் சமூக ரீதியா சில சீர்திருத்தங்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது வந்து யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான். அப்ப பெண்களுடைய நிலை இந்தியாவில வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அப்ப பெண்களுடைய நிலையை கொஞ்சம் வந்து முன்னேற்றணும். அப்ப வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்லக்கூடிய மேற்கத்திய நாகரிகத்துல பாத்தீங்க சீர்திருத்தங்கள் இதோட சேர்ந்து அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்களுடைய கல்விக்கு வந்து என்ன பண்றாங்க ஊக்குவிப்பு வந்து தராங்க. சோ இதையும் தாண்டி ப்ரொமோட்டிங் விடோ ரீமேரேஜ், அதாவது விதவைகள்னு சொல்லக்கூடிய அந்த கைமண் பெண்களுடைய மறு மனத்துக்கு அதிகப்படியான ஆதரவு வந்து கொடுக்குறாங்க, விதவை மறுமணத்தை ஊக்குவிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை திருமணத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்றாங்க, ஒருதார மனதை வந்து என்ன நடைமுறைப்படுத்துறாங்க ஓகேங்களா. பலதார திருமணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணிட்டு ஒருதார மனம். அப்ப இந்த பலதார மனம்ன்றது எங்க வந்து அதிகமா இருக்கு, எந்த பாலினத்துல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான். ஆண்கள் வந்து என்ன பண்றாங்க அதிகப்படியான மனைவிகளை வந்து என்ன பண்றாங்க மேரேஜ் பண்றாங்க, அதனால பெண்களுடைய வாழ்க்கை வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்ப அந்த பலதார மனத்தை வந்து என்ன கேன்சல் பண்ணிட்டு ஒருதார மனத்தை வந்து என்ன பண்றாங்க நடைமுறைப்படுத்துறாங்க. சோ இதையும் தாண்டி அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசை அடிப்படையில பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் முன்னேற்றம் இது எல்லாத்துலயுமே இந்த காலம் மற்றும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி உரை எந்த அளவு வந்து என்ன பண்ணுது ஒரு பங்களிப்பை கொடுக்குதுன்றத நம்ம வந்து பார்த்தாக்கணும். இதுதான் வந்து முக்கியமான குவஸ்டின் ஏரியாங்க. சோ 1819ல் வந்து என்ன பண்றாங்கன்னா கல்கத்தாவில முதல் முதல்ல பெண்களுடைய சிரா சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா, சில்ட்ரன்ஸ் அசோசியேஷனை உருவாக்குறாங்க. இதுதான் முதல் முதல் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சிரா சங்கம். அடுத்து பாத்தீங்கன்னா 1849ல் சோ ஜேஇடி பெதுன் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியை வந்து உருவாக்குறாங்க, இது அடுத்த ஒரு மைல் ஸ்டெப்பா இருக்கு. அடுத்தது 1854 சார்லஸ் வூட்டோடைய அந்த எஜுகேஷனல் ரிப்போர்ட் வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு கல்வியை வந்து கொடுக்கலாம், அப்ப பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கை 1854 சார்லஸ் வூட் கல்வி அறிக்கை அப்படின்றத சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா 1882 பாத்தீங்கன்னா ஹண்டர் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு, இந்த ஹண்டர் குழு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுமிகளுக்கான கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸுக்கான தொடக்க பள்ளி ஓகேங்களா, சோ பிரைமரி ஸ்கூல் அண்ட் டீச்சர் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் அண்ட் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை மற்றும் பரிசுகளை வழங்க பரிந்துரை செய்தது. அப்ப நீங்க வந்து சார்லஸ் வூட் அருகே எடுத்து பார்த்தாலும் சரி, ஹண்டர் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்தாலும் சரி, பெண்களுடைய கல்விக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க அடித்தளம் பண்றாங்க. அப்ப பெண்கள் மத்தியில அறியாம இருக்கிறதுனாலதான் காலகாலமா அடிமையா இருக்கன்றதே மறந்துடுறாங்க. சோ அவங்களுடைய அறியாமையை போகணும்னா கல்வியை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சார்லஸ் வூட்டோடைய அந்த அறிக்கையாக இருக்கட்டும், இந்த ஹண்டர் குழுடைய கமிஷனாக இருக்கட்டும், இந்த கமிஷன் பரிந்துரை இது எல்லாமே பெண்களுடைய கல்விக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குதுன்றதை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் அதாவது இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்குறாரு. யார் உருவாக்குறாரு அப்படின்னா பேராசிரியர் டி கே கவ். இவராலதான் வந்து என்ன பண்றாங்க இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய இந்தியன் உமன் யூனிவர்சிட்டி வந்து என்ன இந்தியாவில வந்து உருவாக்கப்பட்டது அதையும் வந்து பார்க்கணும். சோ இதையும் தாண்டி 1890களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ பெண்களுக்கான பூனாவில பெண்களுக்கான பள்ளியை வந்து உருவாக்குறாங்க 1890களில். அப்ப ஆங்கிலேயர்கள் ஒரு முன்னெடுப்பு வந்து நடத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இந்தியாவை சார்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளுடைய இயக்கங்கள் முக்கிய பங்கு வகிக்குதான்னு கேட்டா ஆமா டெஃபினட்டா இந்திய சமூக சீர்திருத்தவாதிகளுடைய பங்கு இல்லாம ஆங்கிலேயர்களால இந்த முன்னெடுப்ப ஒரு முன்னேற்றகரமா வந்து நடத்திட முடியாதுன்றத நம்ம வந்து பார்த்தாகணும் ஓகேங்களா. சோ பாக்கலாம். சோ இதையும் தாண்டி பெண் சிசு கொலை சமூகத்துல முக்கியமான தீமைகளா வந்து நம்ம வந்து பாக்குறது இந்த பெண் சிசு கொலை. அப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கிறாங்க, அந்த குழந்தை வந்து பெண்ணா இருந்ததுன்னா வந்து கிராமத்துல வந்து கள்ளிப்பால ஊத்தி வந்து கொண்டுடுவாங்க. சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பெண் சிசு கொலை.
சோ இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் வந்து இருக்கு. அப்ப குழந்தை வாரிசுனால வந்து ஆணைதான் வந்து பார்க்கக்கூடிய மனோபாவம் வந்து இருந்தது, அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க பெண் குழந்தைகளை வந்து கொல்றதா வந்து சொன்னாங்க. இதையும் தாண்டி சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணணும், மேரேஜ் பண்ணி வைக்கணும். அப்ப மேரேஜ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய அந்த வரதட்சணை அது வந்து என்ன கட்டாயமா ஆக்குறாங்க இல்லையா. அப்ப பெண்களை பெத்த பேரண்ட்டுக்கு வந்து பெண்கள்ன்றது பெண் சிசுன்றது ஒரு பாரமா வந்து மாறிடுறாங்க. அப்ப அதனால அந்த வரதட்சணையை வந்து கொடுத்து மேரேஜ் பண்ணி வைக்க முடியாதுன்றதுக்காக வந்து என்ன பண்றாங்க இந்த பெண் சிசு கொலைன்ற அந்த முறைன்றது ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. அதாவது கவர்மெண்ட் நிறைய மெஷர்மெண்ட் எடுத்து 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 என்ன பண்றாங்க அந்த பெண் சிசு கொலையை வந்து கம்மி பண்றாங்க, பெண் சிசு கொலையை வந்து அறவே வந்து தடுக்கிறாங்க, கடுமையான சட்டங்களை வந்து கொண்டுட்டு வராங்க. ஏன்னா இந்த பெண் சிசு கொலை வந்து வழக்கத்துல இருக்கும் பொழுது அந்த ஆண் பெண் பாலின விகிதம் சொல்லக்கூடிய அந்த விகிதாச்சாரம் அது வந்து என்ன டிராஸ்டிக்கா வந்து அஃபெக்ட் ஆச்சு. அப்ப ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு, பெண்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு. அப்ப இந்த பெண் சிசு கொலைய குறைக்கிறதுக்காக இல்லைன்னா வந்து அதை முற்றிலும் நீக்குவதற்காக வரலாறு ரீதியா வந்து என்னென்ன சட்டங்கள் வந்து கொண்டுட்டு வந்தாங்க குரோனாலஜிக்கல் ஆர்டரா வந்து நம்ம வந்து பாக்கணும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வங்காள ஒழுங்காற்று சட்டம் 1802 மற்றும் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்துடைய பார்க்கக்கூடிய 1795 ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் சொல்லக்கூடிய 1870 பெண் சிசு கொலை தடை சட்டம் ஓகேங்களா. 1870 காலகட்டங்களில் இந்த பெண் சிசு கொலை தடை சட்டம் இதையே வந்து கொண்டுட்டு வராங்க, ஃபீமேல் இம்ப்ளான்டேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதையும் தாண்டி பெண் சிசு கொலைக்கான முக்கியமான காரணங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் ஓகேங்களா, குடும்ப பெருமை, அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு பொருத்தமான வரனை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாமே வந்து இதுக்கான ரீசனா இருக்கு. அப்ப பெண் சிசு கொலையை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே நிறைய சட்டங்கள் வந்து கொண்டுட்டு வந்தாங்கன்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் சொல்லக்கூடிய குழந்தை திருமணம், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு தீமையா வந்து பாக்குறோம் ஓகேங்களா. அந்த சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணம்னா ரொம்ப சின்ன சின்ன வயதுலயே வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க, 3 வயசு 4 வயது. அப்ப இது போல ஏஜ்லயே வந்து மேரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கான கணவன் சொல்லக்கூடிய அதுவும் ஒரு குழந்தை தான் ஓகேங்களா. அப்ப அந்த குழந்தை வந்து இறக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சிறு வயதுலயே வந்து என்ன பண்றாங்க ஓடி ஆடி விளையாட வேண்டி இந்த வயதுலயே வந்து என்ன பண்றாங்க மொட்டை அடிச்சு ஒரு மூலையில வந்து உட்கார வைக்கிறது. அப்படி இல்லைன்னா வந்து அந்த சிறு வயது குழந்தைய வந்து என்ன பண்றாங்க சதின்ற முறையில வந்து என்ன பண்றாங்க உடன்கட்டை எறிதல். அப்ப வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த கோவாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதை வந்து எரிகிறது ஓகேங்களா. அந்த சதை வந்து எரியுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த இறந்த உடல் எரியும் பொழுது ஒரு 3 வயசு குழந்தைய வந்து என்ன பண்றாங்க தள்ளி விட்டுறாங்க. அப்ப இதுக்கான காரணம் என்ன, அப்ப சிறு வயதிலேயே மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. அந்த சிறு வயதிலேயே தனக்கான துணை வந்து இறந்து போகும் பொழுது கட்டாயப்படுத்தி ஒண்ணுமே தெரியாத அந்த குழந்தைய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நெருப்புல வந்து அனுப்பிடுறாங்க. அப்ப சதின்ற அந்த தீய பழக்கம் வந்து இருக்கு, அதுக்கு காரணம் அவங்க விதவைன்னு சொல்றாங்க. அப்ப ஓடியாடக்கூடிய வயதிலேயே விதவை ஆகுறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த குழந்தை திருமணம் தான். அப்ப சிறு வயதிலேயே வந்து என்ன மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய இந்த சைல்டு மேரேஜ் இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்துறாங்க. நிறைய சட்டங்களை கொண்டுட்டு வந்து பெண்களுக்கான திருமண வயதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறாங்க. சோ 1846 காலகட்டங்கள்ல மினிமம் மேரேஜபிள் ஏஜ் ஃபார் உமன் 10 ஓகேங்களா. 1846 சட்டமே என்ன சொல்லுதுன்னா 10 வயசு இருந்தா போதும் ஓகேவா. அப்ப அதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்திருப்பாங்கன்றத யோசிக்கிறோம். 1846 முன்னாடி 10 வயசு உட்பட்ட குழந்தைகள்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அதனாலதான் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது அந்த ஆங்கிலேய அரசாங்கம் 1846 பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10ன்றத வந்து என்ன பண்றாங்க இழிவு பண்றாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து 14 வந்து மாத்துறாங்க. பெண்களுக்கு வந்து என்ன 14 ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா 18. இதை சொல்லக்கூடிய மேரேஜ் ஆக்ட் பாத்தீங்கன்னா லோக்கல் மேரேஜ் லா, லோக்கல் மேரேஜ் லா தான் வந்து என்ன பண்றாங்க பெண்களுக்கான திருமண வயது 10ல இருந்து 14 வந்து மாத்துறாங்க. 10ல இருந்து என்ன பண்றாங்க 14 மாத்துறாங்க. சோ இதையும் தாண்டி ஒரு பில் வந்து பாஸ் ஆச்சு. அது வந்து என்ன ராய் சாஹிப் ஹிப் பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதான்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்களுக்கான வயது பெண்களுக்கான வயதை வந்து என்ன பண்றாங்கன்னா 18-14 மாதிரி வந்து மாத்துறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1958 இந்து திருமண சட்டம், இந்த இந்து திருமண சட்டத்துல தான் பெண்களுக்கான திருமண வயது 18 சொல்றாங்க. சோ ஆண்களுக்கான திருமண வயதுன்றது 21 சொல்றாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான மனவேதியை 21 வந்து மாத்தியாச்சு ஓகேங்களா.
சோ இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்களுக்கான அந்த திருமண ஏஜ வந்து பிக்ஸ் பண்றது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், 1846 முன்னாடியே வந்து என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளை தான் வந்து என்ன பண்றாங்க திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 3 வயது 4 வயது இருக்கும் பொழுதே வந்து என்ன திருமணம் வந்து நடக்குது. சோ அந்த திருமணம் வந்து வயது பொருத்தமா இருக்குமான்னு கேட்டா அது வந்து சொல்ல முடியாது. ஒரு குழந்தையா இருப்பாங்க, ஆனா கணவர் வந்து கொஞ்சம் வயதானவரா இருக்கலாம். சோ இதுல வந்து பார்க்கும்போது கணவர் இறந்துடலாம், அப்ப அந்த குழந்தைய வந்து விதவை ஆகுறாங்க. அப்ப ஓடியாட வேண்டிய வயதிலேயே விதவையாகி அதுக்கப்புறம் சதின்ற முறையில வந்து என்ன பண்றாங்க அந்த குழந்தையும் அழிக்கப்படுகிறார்கள். சோ இது எல்லாமே வந்து என்ன சமூகத்துல இருக்கக்கூடிய ஈவல்ஸ், சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சீர்கேடான பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே வந்து மாத்துறாங்க ஓகேங்களா. சோ அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கான்ஸ்பிரன்சின்னு சொல்லக்கூடிய இந்த சதி ஓகேங்களா. சோ ஆரம்ப காலகட்டத்துல தாமாகவே முன்வந்து செய்தார்கள், கணவன் இறந்துட்டாங்க அந்த பிரிவு துயரை தாங்க முடியாம பெண்கள் வந்து என்ன பண்றாங்க தானாக தான் வந்து ஆரம்ப காலத்துல தன்னுடைய இன்னுயிரை வந்து போக்கிக்கிட்டாங்க. பிற்காலத்துல இது வந்து என்ன கம்பல்சரியா வந்து மாறுது, கம்பல்சரியா மாறுது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படையெடுப்புகள்லாம் வந்து வரும் ஓகேங்களா. இந்த கில்ஜி டைனாஸ்டியில பாத்தீங்க அப்படின்னா படையெடுப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அலாவுதீன் கில்ஜி தென்னிந்தியாவை நோக்கி வந்து படையெடுப்பு நடத்துவாரு. அப்ப அந்த படையெடுப்புல வந்து அந்நியர்களுடைய படையெடுப்புல சிக்கி சீரழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட நிறைய பெண்கள் ராஜபுத்திர பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க குழு குழுவா குழு குழுவா அந்த எரியக்கூடிய சதையில எரியக்கூடிய நெருப்புல வந்து என்ன விழுந்து இறந்துருவாங்க. நீங்க வந்து பத்மாவதி கூட வந்து பாத்திருக்கலாம் ஓகேங்களா, அவங்க ஜவஹர் முறைப்படி வந்து என்ன இறந்திருப்பாங்க. அப்ப இந்த சதி சதின்றது கணவன் இறந்துட்டாலும் வந்து இறந்துடுறாங்க, அந்நிய படையெடுப்பு வரும்பொழுது தோற்கக்கூடிய ஒரு சூழலையும் வந்து என்ன பண்றாங்க குழுவா சேர்ந்து வந்து என்ன இறக்குறாங்க. அப்ப இந்த சதியை வந்து கண்டிப்பா ஒழிக்கணும் ஓகேங்களா. அப்ப சதியை ஒழிக்கணும்ன்றதுக்காக ஆங்கிலேயர்கள் வில்லியம் பென்டிங் இவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சட்டம் வாயிலாக. அப்ப இதுக்கும் முன்னாடி வந்து என்ன பண்ணிருப்பாரு அக்பர் அவரு சேப்பி இவங்க எல்லாம் சதியை வந்து ஒழிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் வில்லியம் பென்டிங் சதின்ற அந்த பழக்கத்தை December 1829 வந்து என்ன பண்றாரு ஒழிக்கிறாரு ஓகேங்களா. இந்த இந்த விதிமுறை சட்டமும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சதின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி குவெஸ்டின் வந்து கேட்பாங்க. சோ வில்லியம் பென்டிங்ன்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேவதாசி சிஸ்டம் ஓகேங்களா. தேவதாசி இந்த தேவதாசி சிஸ்டம்னா என்னங்க, தேவதாசி தேவதாசி சிஸ்டம்னா என்ன, தேவதாசினா வந்து சமஸ்கிருதம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவர் அடியாள், அதாவது கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெண்மணி, கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெண்மணி அல்லது சேவகி அல்லது சேவகர் இதுதான் வந்து சொல்றாங்க. அப்ப பெண் குழந்தை பிறந்தாலே அது ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு திருப்பணி செய்வதற்காக வந்து என்ன பண்றாங்க நேர்ந்து விட்டுறாங்க, அதான் வந்து என்ன தேவர் அடியாள். ஆனா பிற்காலத்திலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க நடனத்துக்கும் ஓகேங்களா, சோ தவறான தொழில வந்து இழுக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்புன்றது வந்து இல்லாம போகுது. அப்ப இந்த தேவர் அடியாள்ன்ற இந்த முறையை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தமிழகத்துல பல்வேறு முன்னெடுப்புகள் வந்து நடத்தணும். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து தேவதாசி ஒழிக்கணும்ன்றதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா தீர்மானத்தை வந்து கொண்டுட்டு வராங்க. தேவதாசி முறையை தமிழகத்துல இருந்து நம்ம வந்து என்ன ஒழிச்சே ஆகணும்ன்றத வந்து கொண்டுட்டு வராங்க. சோ அதுக்காக வந்து அவங்க என்ன கொண்டுட்டு வராங்க அப்படின்னா 1930 முதல் முதல்ல இந்த மசோதாவை சென்னை சட்டமன்றத்துல வந்து முன்மொழிகிறாங்க. மெட்ராஸுடைய இந்த சட்டமன்றம் அசம்பிளி இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த தேவதாசி ஒழிப்பு முறை மசோதாவை வந்து என்ன பண்றாங்க கொண்டுட்டு வராங்க, தேவதாசி முறை ஓகேங்களா. தேவதாசி சோ அந்த தேவதாசி சட்டம்ன்றது October 9, 1947 நிறைவேற்றப்பட்டு சட்டமா மாறிச்சு ஓகேங்களா. அப்ப நீங்க நல்லா பார்க்கலாம் சதி சதி எனக்கூடிய உடன்கட்டை ஏற பழக்கமா இருக்கட்டும், இந்த தேவதாசி முறையா இருக்கட்டும், இல்ல இந்த குழந்தை திருமண முறையா இருக்கட்டும், இல்ல பெண் சிசு குறையா இருக்கட்டும், இது நாலுமே வந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அந்த ஈவல்ஸ், அதாவது ஒரு ஒரு கொடுமையான ஒரு பழக்க வழக்கமா வந்து இருந்துட்டு இருக்கு. சோ இந்த நாலு முறையுமே வந்து தீத்தாச்சு ஓகேங்களா. இந்த நாலு முறையுமே வந்து என்ன இன்றளவும் இல்லை கிராமத்துல, அது போல பெண் சிசு கொலை அல்லது குழந்தை திருமணம் வந்து நடத்துறாங்க, மேஜர் ஆகாம வந்து நடத்துறாங்க, படிக்கிற புள்ளிய போய் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, எது நடந்தாலும் அரசாங்கத்துக்கு எளிமையா தகவல் தெரிவிக்கலாம், இல்ல அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் தெரிவிச்சா அது சட்டப்படி குற்றம், குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல வந்து என்ன பெண் சிசு கொலை பண்ணாலும் சரி அது சட்டப்படி குற்றம், உடனே அந்த இடத்துல அந்த குற்றத்தை நடக்காத அளவு தடுக்கக்கூடிய பொறுப்பு முழுக்க முழுக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் சொல்லக்கூடிய லா அண்ட் ஆபீசர்ஸ் போலீஸ் இருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய விஏஓஸ் இவங்க எல்லாம் வந்து போய் என்ன பண்ணணும் அந்த லோக்கல் லெவல்ல பட்டன் வந்து தடுத்தாகணும், அந்த மிகப்பெரிய பொறுப்பு வந்து இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அப்ப பெண்கள் வந்து கட்டப்பட்டு இருந்தாங்க, பெண்களுடைய இந்த பெண்களை வந்து அடக்கி வைக்கக்கூடிய இந்த
கடுமையான நடைமுறைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இப்ப வந்து கலைச்சாச்சு. இப்ப பெண்கள் படிக்கணும், எப்படி படிக்க முடியும்? அப்ப சமுதாயத்துல வந்து என்ன, குழந்தை திருமணம் இருக்கும்போது எப்படி படிக்க முடியும்? அப்ப பெண்கள் வந்து வேலைக்கு போகணும், ஆனா இது போல ஒரு கடுமையான கட்டமைப்பு இருக்கும்போது எப்படி வேலைக்கு போக முடியும்? படிச்சாதானே வேலைக்கு போக முடியும். அப்ப இந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் உடைக்கிறோம். உடைச்சதுனாலதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, முதல் பெண் நீதிபதி, முதல் பெண் காவல் ஆய்வாளர், முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி, முதல் பெண் முதலமைச்சர், முதல் பெண் பிரதமர், அந்த ஒரு பேர்லயே வந்து இடம் பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப சமூகத்துல இருக்கக்கூடிய இது போல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சாகணும். இதெல்லாம் தவறான பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் ஒழிச்சாகணும். அதை ஒழிக்கக்கூடிய இந்த குரோனாலஜிக்கல் ஆகிற எந்தெந்த காலகட்டத்துல என்னெல்லாம் நடந்ததுன்ற ஃபேக்சுவல் டேட்டா வந்து என்ன பண்ணணும், படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு கிராஃப் வந்து ரொம்ப முக்கியம். சமூக சீர்திருத்தவாதிகள் என்னெல்லாம் வந்து பண்ணாங்கன்றது பாக்கணும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய், ஓகேங்களா? சோ ராஜாராம் மோகன் ராயுடைய அண்ணிமார் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சதி முறையில வந்து சாகடிக்கப்படுறாங்க. சோ அதனாலதான் வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடுமையான முயற்சி, சதி எனக்கூடிய அந்த கொடுமையான பழக்கத்தை இந்திய பண்பாடுல இருந்து தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு போராடி இருப்பாரு. சோ இவருடைய போராட்டத்துடைய விளைவுதான் வந்து 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதின்ற அந்த ஒரு தீய பழக்கத்தை வந்து ஒழிக்கிறாங்க. ஓகேங்களா? அதை வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சோ இந்து விதவை மறுமண சட்டம் என்பது இவருடைய முன்னெடுப்பாலும் 1856 வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இந்து விதவை மறுமண சட்டம், விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கலாம் காலம் முழுவதும் ஒரு இடத்துல. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப சதி பழக்கத்தை ஒழிச்சாச்சு. அப்ப பெண்களை வந்து தீயில வந்து அனுப்பல, எரிக்கல. ஆனா அது வந்து என்ன, பெண்களை காலம் முழுவதும் ஒரு இடத்துல வந்து அவங்கள முடக்கி போடுறாங்க. விதவைன்ற அந்த பேர்ல முடக்கி போடுறாங்க, விதவைகள் மறுமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டபூர்வ அந்தஸ்தை வந்து வாங்கி கொடுக்க போராடின ஒரு சமூக சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கந்துகுரி வீரசலிங்கம். இவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் பெண்கள் பள்ளி 1874. இதெல்லாம் வந்து பள்ளி பாடம் புத்தகத்திலே இருக்கு. சோ டோன்ட் வரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கோபாலகிருஷ்ண கோக்லே, இந்திய ஊழியர் சங்கம் மற்றும் பெண் கல்விக்காக ஒரு ஊக்குவிப்பை வந்து இவர் தான் வந்து பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, எம்ஜி ரானடே அண்ட் பி எம் மலபாரி. சோ இங்க பாத்தீங்கன்னா 1869 விதவை மறுமண சங்கம் வந்து உருவாக்குறாங்க ரானடே. 1887 இந்திய தேசிய சமூக மாநாடு, 1884 மலபாரி குழந்தை திருமணம் ஒழிப்பு இயக்கம். சோ இந்த இயரம் முக்கியம், அந்த இயக்கங்களும் வந்து ரொம்ப முக்கியம். சோ ஈவேரா பெரியார், ஓகேங்களா? சோ பெரியார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய முன்னெடுப்பு வந்து எடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா, பெண் கல்வியாக இருக்கட்டும், விதவையா இருக்கட்டும், விதவை மறுமணமாக இருக்கட்டும், கலப்பு திருமணம் மற்றும் குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறது, இது போல பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வந்தது தமிழகத்துல பெரியார். இது வந்து என்ன, மறுக்க முடியாத உண்மை. அப்ப நீங்க வந்து பார்க்கும் பொழுது, இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் இல்லை அப்படின்னா, சோ பெண்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய இல்ல பெண்களை அடிமையா வச்சிருக்கக்கூடிய பல்வேறு சமூக தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் களையாம போயிருக்கலாம். ஓகேங்களா? இவங்க இல்லைன்னா, இவங்களுடைய முன்னெடுப்பு இல்லை அப்படின்னா, அந்த எந்த பழக்க வழக்கங்களும் ஒழிக்கப்பட்டிருக்க மாட்டாது. சட்ட பூர்வமா வந்து ஒழிச்சோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சமூக சீர்திருத்தவாதிகளுடைய இந்த பங்கு தான். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாவித்ரிபாய் புலே, ஓகேங்களா, ஜோதிபா புலேவுடைய மனைவி அவர்கள். சோ இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள், ஓகேங்களா, 1848 வந்து உருவாக்குறாங்க. சோ இதையும் தாண்டி இவங்க வந்து என்ன பண்றாங்க, கேர்ளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பள்ளியை வந்து உருவாக்குறாங்க. பள்ளியும் தாண்டி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கல்விக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்ததையும் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம், பட் இது முழுக்க முழுக்க தமிழில் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன, நம்ம சட்டங்கள் தமிழ் ஆங்கிலத்தில் பார்த்துருக்கோம், இது வந்து என்ன முழுக்க முழுக்க சம்மரைஸ் பண்ணி தமிழ்ல வந்து இருக்கு. இது நீங்க ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ 1925 இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் மனைவி பெண் குழந்தைகளுக்கு சொத்து உரிமை வழங்கப்பட்டது. சொத்துனாலே அதுக்கு முன்னாடி ஆண்தான், இப்ப அப்படி கிடையாது. பெண் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் சொத்து வந்து போயாகணும். அந்த லீகலான டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, வாரிசு சான்றிதழ். அதுல வந்து என்ன, பெண் மற்றும் மனைவி, ஓகேங்களா, தன்னுடைய பெண் குழந்தைகள் மனைவி, அதுல வந்து என்ன அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. 1925 1929 குழந்தை திருமணம் தடை சட்டம் வந்து இயற்றப்பட்டது. 1955 திருமண சட்டம். சோ பெண்களுக்கான திருமண வயதுன்றது 18 அது வந்து இப்ப வந்து என்ன 21 மாதிரி வந்து உயற்றப்பட்டது. 1956 வாரிசு உரிமை சட்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, பெற்றோர்களுடைய சொத்துக்கு கண்டிப்பா வந்து என்ன
பெண் குழந்தைகளுக்கும் உரிமை வந்து இருக்குன்றத வந்து சொல்றாங்க. சோ விதவைகள் மறுமண சட்டம், சோ விதவைகள் மறுமண சட்டம் வந்து என்ன, விதவைகளுடைய மறுமணத்தை அங்கீகரிக்குது. ஓகேங்களா, இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து அப்டேட் ஆகி வந்திருக்கும், அதனால வந்து இயர்ஸ்ல எந்த கன்ஃபியூஷனும் வேணாம், லேட்டஸ்டா இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 1961 மகப்பேறு நலச்சட்டம், இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க, அப்ப காலங்கள் செல்ல செல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகுது. ஆமா, இப்ப சோசியல் ஈவல் சொல்லக்கூடிய சமுதாயத்துல இருக்கக்கூடிய கடுமையான பழக்க வழக்கங்கள்லாம் ஒழிச்சாச்சு. அப்ப இப்ப பெண்கள் படிக்கிறாங்க, பெண்கள் படிக்கிறாங்க, அப்ப ரிசர்வேஷன் கொடுக்குறோம், சோ பெண்கள் வேலைக்கு வராங்க, அங்கேயும் நம்ம ரிசர்வேஷன் கொடுக்குறோம், சோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஆனா அந்த நேரத்துல இப்ப அவங்களுக்கும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, கர்ப்பமா இருக்காங்க. சோ அவங்க வந்து என்ன, அந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கல அப்படின்னா, இது அத்தனையும் பண்ணி வேஸ்ட் இல்லையா. இப்ப படிக்க வைக்கிறோம், வேலைக்கும் வரோம், ரிசர்வேஷன் கொடுக்குறோம், எல்லாமே பண்றோம், ஆனா அந்த நேரத்துல பெண்களுக்கு உடல் அளவுலையும் மனதளவிலையும் சோர்வு தரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த கர்ப்ப காலம் பேறு காலம்ன்றது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அப்ப அந்த பேறு காலத்துல நீங்க இருங்கம்மா, கம்ஃபர்ட்டா இருங்க. சோ இதுவரையும் வந்து என்ன, சமுதாயத்துல எல்லா தடையும் மீறி படிச்சாச்சு, இப்ப வேலைக்கு வர இடத்துல இந்த பேறு கால விடுப்புன்ற ஒண்ணு இல்லை அப்படின்னா, எந்த பெண்களும் வேலைக்கு வர்றதுக்கு தயங்குவாங்க. அப்ப அந்த ப்ரொவிஷனையும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனே வந்து கொடுத்துருக்கு. சோ இதெல்லாம் டிபிஎஸ் பில்ல வந்து இருக்கு. ஓகேங்களா, ஆர்டிகல் 42ல வந்து என்ன தெளிவா வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப எல்லா ப்ரொவிஷனையும் கொடுத்துட்டு கடைசியில இந்த ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா, அவங்க படிக்கிறதே வந்து வேஸ்ட்ன்ற அந்த எண்ணத்துக்கு வந்து போகக்கூடாது, வேலைக்கு வரதே வந்து என்ன வேஸ்ட்ன்ற அந்த எண்ணத்துக்கே வந்து போகக்கூடாது. அப்ப கட்டாயம் அவங்களுக்கு ஊதியத்தோடு இருக்கக்கூடிய விடுமுறையை வந்து குறுக்கணும்ன்றதுக்காக இந்த பேருக்கால சட்டங்கள்லாம் வந்து வந்ததுன்றது சொல்றாங்க. 1961 வரதட்சணை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டுட்டு வராங்க. 1984 அதை வந்து திருத்துறாங்க. ஓகேங்களா, அமெண்ட்மென்ட் பண்ணாங்க. சோ வரதட்சணை வாங்குவங்களுக்கு சிறை தண்டனை, அது வந்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் தான். 1986 பெண்களை அநாகரிகமாக எங்கேயும் காட்டக்கூடாது, அதை வந்து தடை செய்யறாங்க. 1989 வாரிசுரிமை சட்டம், இப்ப அப்பாவுடைய சொத்துல பெண்களுக்கு உரிமை இருக்கு, கணவனுடைய சொத்துல பெண்களுக்கு உரிமை இருக்கு, இப்ப இதையும் தாண்டி பரம்பரை சொத்துலயும் வந்து என்ன பெண்களுக்கு வந்து உரிமை இருக்கிறது. 1989 வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம். ஓகேங்களா, பெண்களுக்கான தேசிய ஆணையம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எல்லாத்தையும் வந்து களையறதுக்காக அந்த தேசிய ஆணையத்தை வந்து உருவாக்குனாங்க. 1994 பாத்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறப்பதற்கு முன்பு பாலியல் பகுப்பாய்வு, அந்த கருவில் இருக்கக்கூடிய கூட தான் ஆணா பெண்ணு தெரிஞ்சுப்பாங்க, அது பெண்ணு தெரிஞ்சிச்சுன்னா கருவிலேயே வந்து கலைக்கிறாங்க. அதனாலதான் வந்து இப்பவும் எல்லா ஸ்கேன் சென்டர்லயும் நல்லா வந்து எழுதி போட்டிருப்பாங்க, சட்டப்படி கருவில் இருக்கக்கூடிய சிசு ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதே வந்து குற்றம். அது போல கேட்டாலே வந்து என்ன சிறை தண்டனை அபராதம் எல்லாம் வந்து இருக்குன்றது சொல்றாங்க. அப்ப இது மூலயமா அந்த பெண் சிசு கொலை, இது பெண் கருக்கொலை. ஓகேங்களா, அந்த கருவை வந்து என்ன அழிக்க கூடாதுன்றதுக்காக இது போல ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. குடும்ப வன்முறை, இது வந்து நமக்கே வந்து ஆப்வியஸா தெரியும், குடும்ப வன்முறைனா வந்து என்ன, அது மேபி வரதட்சணை கொடுமையா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கணவருடைய கொடுமையா இருக்கட்டும், இது எல்லாத்துல இருந்தும் பெண்களை வந்து பாதுகாப்ப சிறப்பான சட்டங்கள் எல்லாம் வந்து இருக்கு. இதையும் தாண்டி பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல், அப்ப வேலைக்கு போற இடத்துல அவங்களை வந்து என்ன பாலியல் ரீதியா வந்து தொல்லை பண்ண கூடாதுன்றதுக்காக 2013 வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சட்டங்கள் வந்து கொண்டுட்டு வராங்க. இது எல்லாமே பெண்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய புத்தகத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில அந்தந்த மாநில அரசு மற்றும் மத்திய அரசு கொண்டுட்டு வரக்கூடிய சட்டம். இந்த சட்டம்லாம் வந்து தேசிய அளவுல வந்து செல்லுபடி ஆகும். ஓகேங்களா, அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறோம், பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாமே வந்து இப்ப தெளிவா வந்து இருக்கு. ஓகேங்களா, இப்ப இதையும் தாண்டி இந்த பாதுகாப்பு சட்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஈவல்ஸ், அதாவது பெண் சிசு கொலையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து விதவை மறுமணம் செய்ய விடாம வந்து தடுக்கிறதா இருக்கட்டும், குழந்தை திருமணமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஒழிச்சாச்சு, பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கு. அப்ப இது ரெண்டுமே வந்து இருக்கு, மகப்பேறு விடுமுறையும் கொடுக்குறோம், எல்லா ப்ரொவிஷனும் வந்து கொடுக்குறோம், கான்ஸ்டியூஷன் புத்தகம் கொடுக்குது. அப்ப காலகாலமா அடிமையா இருந்த ஒரு ஒரு ஜெண்டர், ஒரு பாலினத்தையே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஈக்வாலிட்டிக்கு ஆணுக்கு பெண் இழப்பில்லை, ஆணுக்கு பெண் நிகரே, அந்த ஒரு கனவு திட்டத்தை நோக்கி கொண்டுட்டு வரதுக்காக இந்திய அரசாங்கம் பெரிய முன்னெடுப்ப வந்து செய்யறாங்க. அப்ப இதுல முன்னேறி வராங்க இல்லையா, இதுல முதல் அந்த முதல் பெண் யாரு, இது வந்து இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன் ஏரியா டிஎன்பிஎஸ்சில. இப்ப இதுவரையும் பார்த்த சட்டங்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒருபடி மேல முக்கியம் இது. ஓகேங்களா, சோ முதல் இந்திய பெண் மருத்துவர் ஆனந்தி கோபல் சோதி. ஓகேங்களா, முதல் பெண் இந்திய மருத்துவர்.
விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் கல்பனா சாவ்லா, பாரத ரத்னாவை பெற்ற முதல் பெண் பாடகி சுப்புலட்சுமி, இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யூபியில சரோஜினி நாயுடு, இந்தியாவின் முதல் பெண் திருநங்கை காவல் அதிகாரி ஓகேங்களா கிருத்திகா யாசினி, இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல், இந்தியாவின் முதல் பெண் IPS கிரண்பேடி, இந்தியாவின் முதல் பெண் பிரதம மந்திரி இந்திரா காந்தி, இந்தியாவை ஆட்சி செஞ்ச அதாவது சுதந்திர இந்தியாவை ஆட்சி செஞ்ச முதல் பெண் பிரதம மந்திரி யார் அப்படின்னா இந்திரா காந்தி. அப்ப இதுக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி செய்யலையா, சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி யாராவது இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்களா பெண் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா ரஷ்யா சுல்தானாவை தவிர யாரும் இல்லை ஓகேங்களா. நம்ம இங்கிலாந்து ராணியை சொல்லுவோம், இங்கிலாந்து ராணி நேரடியாக இங்க வந்து ஆட்சி செய்யல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், டெல்லி சுல்தானேட்ல டெல்லி சுல்தானியர்கள்ல அடிமை வம்சத்துல நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா ரஷ்யா சுல்தானா. சோ அவங்களுக்கு அப்புறமா இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பெண் வந்து யார் அப்படின்னா இந்திரா காந்தி தான். அப்ப இவங்க எல்லாருமே ஸ்பெஷலான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா அது வந்து நான் மறுக்க முடியாத உண்மைதான் ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா சோ சோசா. சோ பாரத ரத்னாவை பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார், நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் மதர் தெரசா, முதல் இந்திய பெண் விமானி சாரா தக்ராஸ், முதல் பெண் நீதிபதி அன்சா சாண்டி, சோ INC-யின் முதல் பெண் தலைவர் அன்னி பேசன்ட், சோ INC-யின் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு, சோ 1925-1917 காலகட்டங்கள், முதல் பெண் பிரபஞ்ச அழகி ரீட்டா ஃபரியா, சோ ஆசிய விளையாட்டில் தங்கம் என்ற முதல் இந்திய பெண் கமல்ஜித் சந்து ஓகேங்களா, சோ ஞானபீடம் விருது பெற்ற முதல் இந்திய பெண் ஓகேவா அஷ்டபூர்ண தேவி, முதல் இந்திய மகளிர் ஆஸ்கர் விருது வென்றவர், இந்திய மகளிர் ஆஸ்கர் விருது வென்றவர் மனு அதியா, சோ எவரெஸ்ட் ஏறிய முதல் பெண் பச்சன்ட்ரி பால், சோ அசோக் சக்ராவை பெற்ற முதல் பெண்மறை நீரா பனோட், உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீவி, சோ உலக அழகியான முதல் இந்திய பெண் சுஷ்மிதா சென், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் பெற்ற முதல் இந்திய பெண் கர்ணம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதுதாங்க ரொம்ப முக்கியம், முதல் இந்திய பெண் மருத்துவர், முதல் பெண் IPS அதிகாரி, முதல் திருநங்கை அதிகாரி, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான முக்கியம் இருக்கு. பட் எல்லாத்தையும் ஒரு ஓரலா ஒரு ரீடிங் வந்து கொடுக்கறது நல்லது. ஐநாவில் முதல் இந்திய பெண் தூதுவர் யாரு, விஜயலட்சுமி பண்டிட், இது வந்து ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் தான். முதல் பெண் மத்திய அமைச்சர் சுகாதார அமைச்சர் ராஜ்குமாரி அம்பிதா கவுர், முதல் பெண் மாநில முதல்வர் உத்தரப்பிரதேசம் சோ சுஜிதா கிரிபாலினி, மவுண்ட் எவரெஸ்டில் ஏறத்தாழ முதல் இந்திய பெண் ஓகேங்களா சந்தோஷ் யாதவ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான வழிமுறைகள் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சட்டம் பார்த்துடலாம். இதுல வந்து முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் பாடிக்கான எலெக்ஷன்ஸ்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து என்ன பஞ்சாயத்து ராஜ் 73-74 அமெண்ட்மெண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம். தமிழ்நாடு வந்து ஒருபடி மேல போய் 50% இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா. சோ இது வந்து என்ன லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல தான் வந்து செல்லுபடி ஆகும், எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் வந்து செல்லுபடி ஆகும். அப்ப அரசியல் ரீதியா அவங்கள முன்னேற்றத்துக்காக கான்ஸ்டிடியூஷனே ஒரு வழிவகை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பொருளாதாரம் சார்ந்து வந்து இருக்கு, இந்த பொருளாதாரம் சார்ந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அரசின் அனைத்து திட்டங்களையும் ஒரு 33% பெண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 11வது 5ஆண்டு திட்டத்துல முழுக்க முழுக்க வந்து சொல்றாங்க. இதையும் தாண்டி இப்ப பெண்கள் வந்து பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வரி சலுகை இருக்கு, நிதி உதவி வந்து இருக்கு. சோ தொழில் முனைவர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இது பொருளாதார ரீதியா பெண்களுடைய நிலையை ஒருபடி முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சமுதாய வழி, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே மாதிரியான சிவில் முறையை உடைய நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டும், யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லுவோம். இதையும் தாண்டி பெண்களுக்கு எதிரான சுரண்டலை தடுக்க சட்டம் ஏற்றுதல் வேண்டும், பெண்ணுரிமையை மீறுபவர்களை சட்டப்படி தண்டித்தல். சோ இதுக்கான அர்த்தங்கள் எல்லாமே என்னன்னா சமுதாயத்துல காணப்பட்ட அந்த தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. அந்த சட்டங்கள் வாயிலாக சமுதாயத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஆண் பெண் ஏற்றுத்தாழ்வு குறைக்கிறோம், அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. அந்த சட்டத்தை மீறினா கண்டிப்பா வந்து என்ன சட்டப்படி தண்டனைகள் எல்லாமே வந்து இருக்குன்றத சொல்றாங்க. சோ மத்திய அரசின் பெண்களுக்கான உடல் நல திட்டங்கள் இது கொஞ்சம் வந்து ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸோட வரும் ஓகேங்களா. சோ இது வந்து பாத்துக்கலாம், வாட் இஸ் வாட் அந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் பாலிட்டியில ஓகேங்களா. நீங்க கரண்டா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்க வந்து படிச்சாகணும். சோ 2005 ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டுட்டு வராங்க. சோ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுடைய மருத்துவ உதவி திட்டம், அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். சோ பிரசவத்தை வந்து என்ன நல்லபடியா முடிக்கிறதுக்காக
கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார உதவியா வந்து நீங்க வந்து பார்க்கலாம். சோ இதையும் தாண்டி ASHN சொல்லக்கூடிய மருத்துவ நல பணியாளர் அவங்களுக்கு வந்து என்ன உதவுவாங்க. சோ இதுல வந்து பிறப்பு விகிதம் சொல்லக்கூடிய அந்த விகிதத்தை, அதாவது IMR அண்ட் MMR வீதத்தை, பிறப்பு இறப்பு விகிதத்தை குறைக்கிறது தான் வந்து என்ன இதுக்கான நோக்கமா வந்து இருக்கு. சோ இதையும் தாண்டி அடுத்த ஒரு திட்டம் என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் 2005 ஓகேங்களா. சோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா IMR அண்ட் MMR உடைய ரேஷியோ வந்து குறைக்கணும். சோ முழுமையா வந்து என்ன பண்ணணும் மாத்தணும்ன்றத வந்து சொல்றாங்க ஓகேங்களா. மில்லியனம் வளர்ச்சி கணக்கு குழு சோ 2000 வந்து கொண்டுட்டு வராங்க. சோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தேசிய மக்கள் தொகை கொள்கை ஓகேங்களா. சோ தேசிய மக்கள் தொகை கொள்கை இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற பொறுத்துதான் வந்து கொண்டுட்டு வந்தாங்கன்றது சொல்லிடுறாங்க. சோ தமிழக அரசுடைய சில திட்டங்கள் பார்க்கும் பொழுது சத்யா அம்மையார் நினைவு அரசு அனாதைகளுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம், ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான இலவச உணவு உடை இருப்பிடம் இது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. சோ 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடைய நினைவு மகப்பேறு உதவி திட்டம் அங்க வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது சொல்றாங்க. இதையும் தாண்டி அங்கன்வாடி மையத்துல ஊட்டச்சத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து செய்யறாங்க. சோ மத்திய அரசுக்கான கல்விக்கான திட்டங்கள் எல்லாத்தையும் சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்குமான கல்வி திட்டம் அதுல வந்து என்ன பெண்களுக்கும் வந்து என்ன பண்ணணும் 14 உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி, அங்க வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஆண் பெண்ன்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, பெண் குழந்தைகளும் இதுல வந்து அடங்குவாங்கன்றது தெளிவா வந்து சொல்றாங்க ஓகேங்களா. சோ இத சம்பந்தப்பட்ட கல்விக்கான முக்கியத்துவ திட்டம் சொல்லிட்டு இந்த திட்டங்கள்லாம் வந்து பாக்கணும். இதுல வந்து பார்க்கும்போது தேசிய தொடக்க கல்விக்கான தேசிய திட்டம் பார்த்தாச்சு, மகிழா சமயக்கா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1989 வந்து கொண்டுட்டு வராங்க. சோ இதுல வந்து தேசிய கல்விக் கொள்கையுடைய இலக்குகள் டார்கெட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்ன்றதுக்காக இந்த மகிழா திட்டத்தை வந்து கொண்டுட்டு வராங்க. இதன் அடிப்படையில அங்கன்வாடி மையம் மூலியமா ஊட்டச்சத்தை வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. சோ இந்த திட்டத்தை தற்போது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ இது எல்லாமே வந்து ஃபேக்சுவல் டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து வந்து எழுதி வைக்கணும் ஓகேங்களா. அடுத்தது SABLA சப்லா திட்டம் 2010 இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வளர் இளம் பருவத்திற்கான திட்டம், இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலம் ரெண்டுத்தையும் வந்து பிரைமரா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அடுத்தது இளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து திட்டம் 2002-2003 ஓகேங்களா. சோ நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ மாதந்தோறும் 6 கிலோ தானியம் வந்து கொடுப்பாங்க யாருகிட்ட அப்படின்னா இளம் பெண்களுக்கு ஓகேங்களா. சோ இந்திரா காந்தி மரித்ரவா சகோஜனா IMSY அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்குமான பணம் வழங்கும் திட்டமா நம்ம வந்து இதை பார்க்கலாம். பேறுகால விடுப்பு சட்டம் 1961 பணிபுரியும் பெண்களுக்கு விடுப்புடன் கூடிய சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பை வந்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சட்டம் தான் இது. கஸ்தூரிபா காந்தி பலிகா வித்யாலயா திட்டம், சோ நடுநிலை கல்வி மிடில் ஸ்கூல் வரையும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து கொடுக்கணுன்றது தான் இந்த திட்டம். சோ தமிழக அரசுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா 1989 ஈவேரா நாகம்மை திட்டம், பெண் குழந்தைகளுக்கான இலவச கல்வி வழங்கும் திட்டம், இடைநிற்றலை குறைத்தல் மற்றும் இளநிலை கல்லூரி படிப்பு வரை பெண்களுக்கான கல்வி இது எல்லாமே கொடுக்கக்கூடிய திட்டமா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்திய பெண்களுக்கான பொருளாதார திட்டம், அரசு வந்து பொருளாதார ரீதியா வந்து என்னென்ன திட்டங்களை வந்து கொடுக்குறாங்கன்றது பார்க்கணும். 1982 ஸ்வாலம்பன், அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சுயமா வேலை வாய்ப்பு தொழில் துவங்குவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் பயிற்சிகளையும் வந்து என்ன பண்றாங்க உருவாக்கி கொடுக்குறாங்க, அந்த பயிற்சிகளை வந்து கொடுக்குறாங்க. சுவசக்தி திட்டம் 1988, சோ மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு அகைன் வந்து என்ன பண்றாங்க நிதி உதவி வந்து கொடுக்குறாங்க, வட்டி இல்லாத கடன், சோ சிறு கடன் வந்து கொடுப்பாங்க இல்லையா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலயமா அந்த கடன் எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன், சோ STEPW அப்படின்னு சொல்லுவாங்க. 2003-2004 8 டிபார்ட்மெண்ட்ல பெண்களுக்கான அறிவை வளர்க்கவும் திறமையை வளர்க்கணும் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க, அதுதான் வந்து என்ன STEPW அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸ்வயம் சித்யா 2001 கொண்டுட்டு வந்த ஒரு திட்டம் SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லக்கூடிய சுய உதவி குழுக்கள் மூலயமாக தொழில் தொடங்க வழி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திரா மகிழா யோஜனா அப்படின்னு இந்த திட்டத்தை வந்து என்ன பண்றாங்க பேர் சொல்றாங்க. தனலட்சுமி திட்டம் 2008, சோ 8ஆம் வகுப்பு வரை பயிலும் பெண்களுக்கு நிதி உதவி வந்து கொடுக்குறாங்க, அதுதான் வந்து என்ன தனலட்சுமி திட்டம் சொல்றாங்க. ராஷ்டிரிய மகிழா கோஷ் அப்படின்னு சொல்றாங்க, குறு நிதி சேவைகள் வழங்குதல்
ஓகேங்களா. சின்ன சின்ன அமைப்பு நிதியை வந்து கொடுக்கறது, ஜெண்டர் பட்ஜெட்டிங் 2004. ஸோ ஒவ்வொரு துறைக்குமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணணும், லேடிஸ் உடைய அதாவது உமனுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கீடு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் அந்த ஒரு சொல் பதம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சஸ்திரி சக்தி புரஸ்கார், அதாவது சில விருதுகள் வழங்கி ஊக்குவிக்கிறாங்க. கண்ணகி விருது, தேவி அகல்யாபாய் விருது, மாதா ஜுஜாபாய் விருது, ராணி ஜெயின் டென்ஜோ ஸ்டிகாங் விருது, ராணி லட்சுமிபாய் விருது, ரமாதேவி விருது, இது எல்லாமே வந்து சில விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறாங்க. மத்திய அரசுடைய இந்திய அரசினுடைய மற்ற திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நவஹத் சிசு சுராக்ஸ் காரியா கிராம், அதாவது அந்த பிறப்பு இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, அதை வந்து மாத்துறதுக்காக வழங்கப்பட்ட ஒரு திட்டமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மத்திய பாரதிய மகிளா வங்கி 2013. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 1000 கோடி முதலீடு பண்ணி பெண்களுக்கான ஒரு வங்கியா வந்து இதை வந்து வச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த இயர்ல ஆரம்பிச்சதுன்றதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதையும் தாண்டி இந்த இயர் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ராஷ்டிரிய மகிளா கோஷ் 1993, பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி 1972, பெண்களுக்கான தேசிய நிதி உதவி திட்டம் அதாவது கடன் வழங்கும் திட்டம் இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய பெண்களுடைய எழுத்தறிவை வந்து அதிகரிக்கிறது தான் வந்து நோக்கமா இருக்கு. 2011 ஐந்தாவது திட்டத்துல 80% பீப்புள் வந்து என்ன எழுத்தறிவை வந்து கொடுக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான நோக்கமா வந்து இருக்கு. ஸோ தமிழக அரசினுடைய பெண்களுக்கான சமூக உதவி திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகளிர் திட்டம் 1997 ஆரம்பிச்சு 98 திருமண உதவி திட்டம், மங்கள மாலை திட்டம், அது மட்டும் இல்லாமல் 1989 மூலு ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம், ஸோ ஈவேரா மணியம்மை நினைவு ஏழை விதவை பெண்களை திருமண உதவி திட்டம், ஸோ 1981 சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், 1992 தொட்டில் குழந்தைகள் திட்டம், விதவைகள் நிதியுதவி திட்டம், இதெல்லாம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில திட்டங்கள். தேசிய பெண்கள் ஆணையம் 1992, தமிழக பெண்கள் ஆணையம் 1993, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாங்க. மகளிர் காவல் நிலையம் 1992, சம ஊதிய ஈக்குவல் பே ஆக்ட் 1976, பேறுகால உதவி சட்டம் மேண்டட்டரி மெட்டான்டரி ரிலீஃப்னு சொல்லக்கூடிய 1961, சுரங்க சட்டம் 1952, தோட்ட தொழில் சட்டம் 1951, தொழிற்சாலை சட்டம் 1948, ஓகேங்களா. ஸோ இதையும் தாண்டி உலக பெண்கள் மாநாடு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் 1975, டென்மார்க்கில் 1980, கென்யா 1985, ஸோ சீனா 1995, சார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் ஆண்டு 1978, குழந்தைகள் ஆண்டு 1979, சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. ஸோ சார்க்குடைய அந்த குழந்தைகளுக்கான அந்த 10 ஆண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா 1991 ஆரம்பிச்சு 2000 வரை இருக்கக்கூடிய ஆண்டு. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33%, தமிழ்நாடு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குதுன்றதை பாருங்க. ஸோ உமனுக்குன்னு நேஷனல் கமிஷனல் தேசிய மகளிர் ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1992 ஜனவரி, ஓகேங்களா. 1993 மாநில மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இந்து மேரேஜ் ஆக்ட் 1955, ஸோ ஹோல் இந்தியாவுக்கும் அப்ளை ஆகும் எக்ஸப்ட் எந்த மாகாணத்தை தவிர இது வந்து அப்ளை ஆகாது. ஸோ இது வந்து பழைய கொஸ்டின். இந்தியாவினுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யாரு, அப்ப இந்தியாவின் முதல் அது வந்து நீங்க வந்து பார்க்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பான அந்தஸ்து வந்து இருந்தது, ஆனா வந்து 2019 வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை கேன்சல் பண்ணதுனால எந்தெந்த உரிமைகள்லாம் வந்து அவங்க வந்து இழந்துட்டாங்க இதை வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. இது வந்து ஒரு பழைய கொஸ்டின், எந்தெந்த உரிமைகளை இழந்துட்டாங்க. சே எக்ஸாம்பிள் தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுக்கு முன்னாடி 2019 முன்னாடி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தகவலை வந்து நம்ம வந்து வாங்க முடியாது, இப்போ வந்து வாங்கலாம். 2019 அப்புறம் அபாலிஷ் பண்ணாங்க. இது போல ஜம்மு காஷ்மீருடைய பழைய அந்தஸ்து எதெல்லாம் வந்து நீக்கப்பட்டது, பழைய உரிமைகள் எதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டது, இதையும் முடிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நோக்கம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான டெஸ்ட் உங்களுக்கான சக்சஸ் வந்து கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து எவ்ரி சண்டே வந்து நடக்கும். ஸோ நீங்க வந்து கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.